ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட் ஏரியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூனிட் 2 சைக்காலஜியில மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதுல உள்ள ஷார்ட் நோட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மரபுனா என்னன்னு பார்க்கலாம். மரபு அப்படின்றது பிறப்பிலேயே பெற்றோர்ட்டிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உடற்கூறு குணங்கள் அண்ட் உளக்கூறு பண்புகளை தான் மரபுகள்னு சொல்றோம். அண்ட் இந்த மரபை வந்து நம்ம மாற்றி அமைக்கவே முடியாது. இந்த மரபு தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ பெற்றோருக்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு முக்கியமான தொடர்பு இந்த மரபு தான். ஸோ ஒருவனிடம் இருக்கிற வந்து தனித்தன்மையை குறிக்கிற ஒரு ஒட்டுமொத்த நிலையை தான் மரபுன்னு சொல்றோம். மனித வளர்ச்சிக்கு காரணமா இருக்கிறது இந்த மரபு தான். அண்ட் நெக்ஸ்ட் சூழ்நிலை. சூழ்நிலைனா என்ன அப்படின்னா, நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறக்குற வரைக்குமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் சூழ்நிலைன்னு சொல்கிறோம். அண்ட் நம்ம மரபை வந்து மாற்றி அமைக்க முடியாது, பட் இந்த சூழ்நிலையை வந்து நம்ம மாற்றி அமைக்கலாம், அதை தடுக்கவும் நம்மளால் முடியும். ஸோ சூழ்நிலை அப்படிங்கிறது தனி மனித வளர்ச்சியின் போது நமக்கு கிடைக்கக்கூடியது. ஒருவனது மன வளர்ச்சி, மனப்போக்கு, குணநலன்கள் அவனது சூழ்நிலையை ஒட்டி தான் அமையுது. அண்ட் சூழ்நிலை வந்து வெளியிலேருந்து பரப்படக்கூடியது. மரபு அப்படின்றது நம்ம பரப்புலேருந்து நமக்கு உள்ளேருந்து கிடைக்கக்கூடியது. சூழ்நிலை வந்து வெளியிலேருந்து பரப்படக்கூடியது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்பை தான் சூழ்நிலைன்னு சொல்கிறோம். அண்ட் மரபு மற்றும் சூழ்நிலைக்கு உள்ள தொடர்பு என்னென்ன அப்படின்னா, மனித வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியது வந்து மரபு அண்ட் சூழ்நிலை ரெண்டும் தான். மரபு அப்படின்றது உடலியல் சார்ந்தது, சூழ்நிலை அப்படின்றது உளவியல் சார்ந்தது. பெற்றோரிடமிருந்து ஜீன்கள் மூலமாக தான் மரபு பண்புகள் நமக்கு கடத்தப்படுது. ஸோ தாய் எழுந்து கருவுறுதலின் போதே வந்து குழந்தை வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப வளருது. அதாவது வயிற்றுக்குள்ள அது எந்த மாதிரியான சூழ்நிலைனாலும் அதை ஏற்றுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒவ்வொருவருமே வந்து தாயின் கருவறையிலேருந்து வந்திருக்கோம். அண்ட் மனித வளர்ச்சி அப்படின்னாலே மரபும் சூழ்நிலையும் சேர்ந்தது தான் மனித வளர்ச்சி. சூழ்நிலை பொறுத்து தனி மனிதனோட பண்புகள் வந்து வெளிப்படுது. அண்ட் கரு முட்டையில் காணப்படக்கூடிய ஒரு நீர்மத்தோட பேர் என்ன அப்படின்னா சைட்டோபிளாசம்னு சொல்கிறோம். நம்மளோட உட்கருவில் வந்து மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது. அண்ட் அம்மா கிட்டேருந்து பறக்கக்கூடிய குரோமோசோம் வந்து XX, அப்பா கிட்டேருந்து பறக்கக்கூடியது XY ஜோடி குரோமோசோம். குரோமோசோம்கள் வந்து 46லேருந்து 23 குறையிறது தான் வந்து குரோமோசோம் குறைப்புன்னு சொல்கிறோம். ஒரு கரு முட்டை தோன்றி இரண்டு குழந்தைகள் பெறப்பறது தான் ஒரு கரு இரட்டையர்னு சொல்கிறோம். இதுவே ஒரு கரு இரட்டையரின் மரபுநிலை முற்றிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். இவர்கள் ஒரே இனத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதாவது ஒரு கரு முட்டையில் ரெண்டு குழந்தை பிறந்துச்சுன்னா அது ரெண்டுமே ஆணாக இருக்கும், இல்லைனா ரெண்டுமே பெண்ணாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஒரு கரு இரட்டையர்னு சொல்லுவாங்க. இதே ரெண்டு கருமுட்டை தோன்றி அதுலேருந்து ரெண்டு குழந்தைகள் பிறந்தால் அது இரு கரு இரட்டையர்கள். அதில் வந்து ஒருத்தவங்க ஆணாவோ ஒருத்தவங்க பெண்ணாவோ வந்து இருக்கலாம், இல்லைனா ரெண்டு பேரும் ஆணாகவோ இல்லைனா ரெண்டு பேரும் கூட பெண்ணாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இவர்களோட மரபு நிலை வந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். ஒரு கரு இரட்டையரோட நுண்ணறிவு தொடர்பு பார்த்தோம் அப்படின்னா 90% ரெண்டு பேருக்குமே ஒன்றா இருக்கும். இரு கரு இரட்டையரின் நுண்ணறிவு தொடர்பு வந்து 50% ஒன்றா இருக்கும். உடன் பிறப்புகள், அதாவது நம்ம கூட பிறந்தவங்க இல்லைனா நம்மளோட பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு எவ்வளோ இருக்கும்னா 50% இருக்கும். அண்ட் பேர குழந்தைகள், நம்மளோட தாத்தா பாட்டி மாமா அத்தை அவங்களுக்கும் நமக்கும் உள்ள நுண்ணறிவு தொடர்பு வந்து 25% சேமாக இருக்கும். தாய் தந்தை வழி முதல்நிலை உறவுகள், முதல்நிலை உறவுகள்கிட்ட வந்து 12% ஈக்குவலாக இருக்கும். நமக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் எந்தவித உறவுமே இல்லை அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் நுண்ணறிவு தொடர்பு 0% தான் இருக்கும். அண்ட் மேதைகள் வந்து மேதைகள்கிட்டருந்து தான் தோன்றாங்க அப்படின்னு ஆய்வின் மூலம் விளக்குனவங்க கால்டன். ஒரு இனத்தின் வழித்தோன்றல்கள் அதே இனத்தை சார்ந்தவையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மரபு விதி. அதன் ஒரு உயிரியோட அளவு அதிகரிக்கிறதா நம்ம வளர்ச்சின்னு சொல்கிறோம். ஒரு உயிரி உருப்பெருக்கம் அடைவது தான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை வந்து நம்ம துல்லியமாக அளக்க முடியும். வளர்ச்சி அப்படின்றது புறவயத்தன்மை உடையது. வளர்ச்சி வந்து நம்மளோட எல்லா ஸ்டேஜஸ்லேயுமே ஒரே சீராக இருக்கிறது கிடையாது. வளர்ச்சியில் வந்து தனியால் வேறுபாடுகள் காணப்படுகிறது. அதாவது வளர்ச்சி வந்து ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது வளர்ச்சியில். அண்ட் வாழ்நாள் முழுவதும், நம்மளோட வாழ்நாள் முழுக்க இந்த வளர்ச்சி வந்து தொடர்றது கிடையாது. நமக்கு ஒரு முதிர்ச்சி வந்ததுக்கப்புறமா வளர்ச்சி நின்றுவிடும். அதாவது முதிர்ச்சி அப்படின்றது ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறமா இந்த வளர்ச்சி வந்து தடைப்படும். ஸோ முன்னேற்றத்தின் ஒரு உட்கரு தான் இந்த வளர்ச்சி. வளர்ச்சி வந்து முன்னேற்றத்திற்கு வழிகோலாகவும் இருக்கலாம். வளர்ச்சி வந்து மரபினால் தான் பெரிதும் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ வளர்ச்சியை தீர்மானிக்கிறதுல மரபு தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்குது. அண்ட் இந்த வளர்ச்சியில் பல ஸ்டேஜஸ் வந்து இருக்குது.
முன்னேற்றம்னா என்னன்னு பார்க்கலாம். முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடர்ச்சியானது. முன்னேற்றம் தரத்தோடு தொடர்பு உடையதால் அதை துல்லியமாக அளக்க முடியாது. முன்னேற்றத்தை வந்து நம்ம எவ்வளோ நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் இதை கணிக்க முடியும். நம்ம வந்து நம்ம முன்னேறிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியும். முன்னேற்றமும் ஒரே சீராக இருக்கிறது கிடையாது. நம்ம முன்னாடியும் போகலாம், நம்ம பின்னாடியும் வரலாம். நம்மளோட லைஃப்பில் முன்னேற்றம் வந்து பன்முகத்தன்மை கொண்டது. அண்ட் முன்னேற்றத்திற்கும் வந்து குறிப்பிட்ட வரிசை கிரகமும் திசையும் உண்டு. முன்னேற்றம் நேர்கோடாக அமையாமல் சுருள் வடிவில் அமைகிறது. முன்னேற்றம் வந்து சூழ்நிலையால் தான் பெரிதும் தீர்மானிக்கப்படுகிறது. வளர்ச்சி வந்து மரபுனால் தீர்மானிக்கப்படுகிறது. முன்னேற்றம் அப்படிங்கிறது சூழ்நிலையால் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ கற்றலும் அனுபவங்களும் முன்னேற்றத்தை தீர்மானிப்பதில் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. முன்னேற்றம் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு கொண்டது. இதை நம்ம முன்கூட்டியே வந்து யூகிக்க முடியுது முன்னேற்றத்தை. முதிர்ச்சி அப்படின்னா மெச்சூரிட்டின்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து ஒரு இயற்கையான செயல்பாடு. உயிரின் உள்ளே நிகழும் வளர்ச்சியினால் ஏற்படுது. ஸோ ஒவ்வொரு மனிதனிடமும் ஏற்படக்கூடிய முறையான இயற்கையான எந்தவித தூண்டலும் இல்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஸோ எல்லா மனிதனுமே ஒரு காலத்தில் முதிர்ச்சி அடைய தான் போகிறான். ஒரு உடல் சார்ந்த செயலினை செய்வதற்குரிய பக்குவமான உடல் வளர்ச்சியை தான் முதிர்ச்சின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக வளர்ந்து முடித்ததுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய நிலை தான் முதிர்ச்சி. ஸோ அதை தான் இதை வந்து வளர்ச்சியின் எல்லைன்னு சொல்லுவோம். வளர்ச்சியின் எல்லை தான் வந்து முதிர்ச்சி. அண்ட் வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றின் பல்வேறு அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். வளர்ச்சி முன்னேற்றம் அதோட அம்சங்கள் வந்து உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சின்னு அஞ்சு பிரிவாக இருக்குது. இதில் உடல் வளர்ச்சினா என்ன அப்படின்னா உடற்கூறு வளர்ச்சி, உடலியல் வளர்ச்சின்னு ரெண்டு டைப்பாக உடல் வளர்ச்சியை பிரிக்கிறாங்க. உடல் வளர்ச்சி அப்படின்றது நம்மளோட உடலோட உயரம், எடை, எலும்புத்தன்மையோட வளர்ச்சி, எலும்பு கூட்டோட வளர்ச்சி, இதை தான் வந்து இந்த மாதிரியான உடற்கூறு வளர்ச்சியை தான் உடல் வளர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ இரத்த ஓட்ட பகுதி, நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், தசைகளின் தொகுதி, இதெல்லாம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் உடலியல் மாற்றங்கள். ஸோ உடல் இயக்கங்களை கையாளும் திறன்கள் அப்படின்னு உடல் வளர்ச்சியை சொல்கிறோம். உடல் இயக்கங்களின் வளர்ச்சி புவியீர்ப்பு விசைக்கு எதிரான ஒரு போராட்டம்னு சொல்லப்படுது. அண்ட் மன வளர்ச்சி, தட் இஸ் அதை வந்து அறிதிறன் வளர்ச்சின்னு சொல்லலாம். மன வளர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா கற்பனை செஞ்சு பார்க்கறது, சில விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது, அப்புறம் அந்த விஷயங்களெல்லாம் ஆராயிறது, புலன் காட்சி, அப்புறம் நினைவில் இருத்தல், வேறுபடுத்துதல், பொதுமைப்படுத்துதல், தொடர்பு படுத்துதல் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி, இதெல்லாமே தான் மன வளர்ச்சி இல்லைன்னா அறிதிறன் வளர்ச்சின்னு சொல்கிறோம். மனவெளிச்சி வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா படிப்படியான வளர்ச்சி மூலம் பயப்படுறது, கோபப்படுறது, மகிழ்ச்சி, துன்பம், அன்பு, கருணை, அருவறுப்பு, இந்த மாதிரியான மனவெளிச்சிகளை பொருத்தமான சூழலில் வெளிப்படுத்துறது தான் மனவெளிச்சி வளர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ எங்கெங்கே கோபப்படணும், எங்கெங்கே சந்தோஷப்படணும், எங்கெங்கே துக்கமாக இருக்கணும், இந்த மாதிரியான நம்மளோட அதுக்கு தகுந்த சூழ்நிலையை நம்ம பயன்படுத்தி வெளிப்படுத்துறது தான் மனவெளிச்சி வளர்ச்சின்னு சொல்லப்படுது. ஸோ மனதில் உள்ள மனவெளிச்சி முதிர்ச்சி நிலையை அடைதல், பிறப்பிலிருந்து படிப்படியாக வளர்ச்சி அடைவது தான் இந்த மனவெளிச்சி வளர்ச்சி. அண்ட் இதை வந்து எமோஷ்னல் திங்கன்னு வந்து சொல்லலாம். அண்ட் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, சப்போஸ் நமக்கு ஒரு சில இடத்துல கோபம் வந்தால் கூட நம்ம அதை வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்துறது தான் மனவெளிச்சி வளர்ச்சின்னு சொல்கிறோம். உணர்ச்சிகளை சரியான இடத்துல பயன்படுத்துறது, ஒரு இடத்துல கோபப்பட வேண்டிய இடத்துல கரெக்டாக கோபப்பட்டு அந்த சிச்சுவேஷனை நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் மனவெளிச்சி வளர்ச்சின்னு சொல்கிறோம். சமூக வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா பிறக்கும் குழந்தை சமூகத்தோட சட்டத்திட்டங்களை மதித்து அதன்படி நடக்கிறது தான் சமூக வளர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ சமூக உணர்வுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். அந்த சொசைட்டி எப்படி இருக்குதோ அந்த ரூல் படி நம்ம நடக்கிறது தான் சமூக வளர்ச்சின்னு சொல்லப்படுது. சமுதாயத்தின் நெறிமுறைகளை கற்றுணர்ந்து நடத்தைகள் மூலம் வெளிப்படுத்துதல், ஸோ எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது மூலமாக நடக்கிறது தான் சமூக வளர்ச்சி. சமூக செயல்களில் பொறுப்போட பங்கேற்கிறது, சமூக தொடர்புகளை பெருக்கிக் கொள்றதுல தான் மகிழ்ச்சி அடைகிறது, பிறர் நலன் மீது அக்கறை கொள்ளுதல், இதெல்லாம் தான் சமூக வளர்ச்சி. சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் தான் சமூக வளர்ச்சின்னு சொல்லப்படுது. அண்ட் லாஸ்ட் வந்து ஒழுக்க வளர்ச்சி, சமூக அறநெறிகளை அறிந்து அதன்படி ஒழுக்கத்தோடு நடக்கிறது. சரி எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்து ஒழுக்கத்தோடு தனக்குன்னு ஒரு ஒழுக்க கோட்பாட்டை அமைச்சுக்கிறது தான் ஒழுக்க வளர்ச்சின்னு சொல்லப்படுது. சமூக வளர்ச்சியும் ஒழுக்க வளர்ச்சியும் மேக்சிமம் ரெண்டுமே வந்து ஒன்றா தான் இருக்கும். பல சமூக பண்புகள் வந்து சிறப்பான ஒழுக்க பண்புகளாக உள்ளது. முழுமையான சமூக வியல்பு பெற்றவன் நல்லொழுக்கம் கொண்டவனாக கருதப்படுகிறான். அண்ட் பருவ வளர்ச்சி நிலைகள் பற்றி ஹார்லாக் அப்படின்றவரோட கருத்து எப்படி இருக்குது அப்படின்னா
பருவ வளர்ச்சி நிலைகளை சொல்லியிருக்கிறாரு. கருவறை பருவம் அப்படின்றது நம்ம கருவுற்ற நாள்ல இருந்து நம்ம பிறக்கக்கூடிய வரைக்கும் உள்ள ஸ்டேஜஸ். சிசு பருவம் அப்படின்றது நம்ம பிறந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் 2 வாரம் வரைக்கும் உள்ளது. தவள் நடை பருவம் அப்படின்றது 3 வாரத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் உள்ளது. இளங்குழந்தை பருவம்ன்றது 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும். பிள்ளை பருவம் அப்படின்றது 7 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும். குமர பருவம் அப்படின்றது 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும். வயது வந்தோர் பருவம் அப்படின்றது 19லேருந்து 40 வயசு. நடுவயது பருவம் அப்படின்றது 40லேருந்து 60 வயசு. முதிர் பருவம் அப்படின்றது 60லேருந்து நம்ம இறக்கக்கூடிய வரைக்கும். ஸோ பிறப்புக்கு முந்தைய நிலையில் வந்து 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து முளை நிலைன்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம 1-2 வாரங்களை முளை நிலைன்னு சொல்கிறாங்க. அண்ட் பிண்ட நிலை அப்படின்றது 2வது வாரம் முதல் 8வது வாரம் வரைக்கும். முதுசூல் நிலை அப்படின்றது 9வது வாரம் முதல் குழந்தை பறக்கிற வரைக்கும் உள்ள ஸ்டேஜஸ். அண்ட் பிறப்புக்கு பிந்தைய நிலை அப்படின்றது குளவி பருவம். ஸோ நம்ம பிறந்ததுலேருந்து 3 வயசு வரைக்கும் குளவி பருவம், குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவம்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்குது. முன் குழந்தை பருவம் அப்படின்றது 3லேருந்து 6 வயசு. பின் குழந்தை பருவம் அப்படின்றது 7லேருந்து 10 வயசு. குமர பருவத்துலேயும் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. முன் குமர பருவம், பின் குமர குமர பருவம், பின் குமர பருவம்னு ஸோ 3 ஸ்டேஜஸ். முதிர் பருவம் அப்படின்றது முன்முதிர் பருவம், பின்முதிர் பருவம்னு சொல்லப்படுது. தளர்வு பருவம் அப்படின்றது 50லேருந்து 60 வயது வரைக்கும் இருக்குது. முதுமை பருவம் அப்படின்றது 60லேருந்து இறப்பு வரைக்கும் இருக்குது. ஸோ குளவி பருவம் ஃபஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். குளவி பருவத்தில் வந்து நம்மளோட உடலில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து ரொம்ப விரைவாகவும் ஆழமானதாகவும் இருக்கும். அதாவது ஆண் குழந்தை வந்து பெண் குழந்தைங்களை விட சற்று கனமாக இருக்கும், உயரம் அதிகமாகவும் காணப்படும். முதல் 2 வருடங்களில் குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதாவது 6 மாதத்தில் பிறந்த எடையிலிருந்து 2 மடங்காகவும், 1 வயசில் 3 மடங்காகவும் அதோட எடை வந்து அதிகரிக்கும். பிறந்த குழந்தையால் வந்து தனித்து செயல்பட முடியாது. ஸோ பெற்றோர்களோட துணையை தான் வந்து இந்த குளவி பருவத்துக்கு குளவி பருவத்தில் குழந்தைங்களுக்கு பெற்றோரோட துணை தான் ரொம்ப அவசியம். அண்ட் குளவி பருவத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க சிமிட்டுறது, நகர்றது, சுழற்சி தட்டி சுற்றிட்டு வர்றது, நடக்க முயற்சி பண்ணுறது, பதித்தல், இந்த மாதிரியான செயல்கள் தான் வந்து நடக்குது. புற தூண்டலினால் குழந்தைகளிடம் புதிய திறன்கள் வளர ஆரம்பிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிள்ளை பருவம். ஸோ 3லேருந்து 6 வயசு வரைக்கும் உள்ள பருவத்தை தான் முன் பிள்ளை பருவம்னு சொல்கிறோம். முன் பிள்ளை பருவத்தில் மூளை நரம்பு மண்டல வளர்ச்சியெல்லாம் வந்து நல்ல மாற்றங்கள் வந்து காணப்படும். ஓடுறது, குதிக்கிறது, துள்ளுறது, திரும்புறது, தாண்டுறது, எரிதல், சமநிலைப்படுத்துதல், நடனமாடுதல், இந்த மாதிரி உடல் இயக்கங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய பருவம். அண்ட் அவர்களோட அறிவுசார் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும், விவரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். எந்த ஒரு பொருளையும் ஒருங்கமைக்கிறது, செயல்படக்கூடிய முறை, அப்புறம் எப்படி அதை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும். நினைவு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க அவங்க பார்த்த இடங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா பார்த்த மனுஷங்களை வந்து இல்லை பொருட்களை வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கூட அவங்களால எண்ணி அதை நினச்சி வந்து அவங்களால நினைவுபடுத்திக்க முடியும். அண்ட் குழந்தை வந்து அதிக அளவிலான சொற்களை வந்து கற்று மொழித்திறனில் மேம்பட்டிருக்கும் இந்த ஸ்டேஜில். அண்ட் பின் பிள்ளை பருவம் வந்து 7லேருந்து 11 வயசு வரைக்கும். ஸோ இந்த பருவத்தில் உடல் வளர்ச்சி வந்து ரொம்ப வேறுபட்டும் மாறுபட்டும் காணப்படும். குழந்தைங்களுக்கு விளையாட்டில் ஈடுபாடும் பொதுவான கற்றலுக்கான தேவையும் வந்து இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆஸ் அ பெற்றோராக நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஸோ இந்த பருவத்தில் வந்து திட்டமிடுதல், காரணம் அறிதல், சுற்றுச்சூழலை தீர்மானித்தல், நெறியுடன் திட்டமிடுதல், இதெல்லாமே அவங்களுக்கு இந்த ஸ்டேஜஸில் அதிகமாக மேம்பட்டு காணப்படும். உடல் இயக்க திறனை பொறுத்த வரைக்கும் படம் வரைகிறது, வெட்டுறது, ஒட்டுறது, வண்ணம் தீட்டுதல், எழுதுதல், உடற்பயிற்சி, இந்த மாதிரி திறனில் அதிக அளவில் ஈடுபடுவாங்க. அறிவு வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உலக அளவிலான புரிதலும் விழிப்புணர்வும் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் இருக்கும். அண்ட் நுண்ணறிவிலும் வந்து சிறப்பான முன்னேற்றம் இந்த பின்பிள்ளை பருவத்தில் இருக்கும். அண்ட் வயது வந்தோர் பருவம், சாரி குமர பருவம். குமர பருவம் அப்படின்றது 12லேருந்து 19 வயது வரைக்கும் உள்ள பருவம். உடல் ரீதியான மாற்றங்களை வந்து சந்திக்கக்கூடிய வயது இது. குழந்தை வந்து தனித்து சுதந்திரமாக தனது பங்கினை ஏற்படுத்தி கொள்ளும் வயதும் இந்த பருவம் தான். பருவம் அடைதலின் காரணமாக உடலில் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் வந்து நடக்கும். ஸோ இந்த பருவத்தில் அறிவுசார் வளர்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறது, எதிர்காலம் பற்றி அதிகமாக சிந்திச்சுட்டே இருக்கிறது, வினாக்களுக்கு விடையளிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜஸ் தான் இது. நுண்ணறிவை பொறுத்த வரைக்கும் அனுபவ வாயிலாகவும் செயல்முறை வாயிலாகவும் முன்னேற்றம் அடைகிறாங்க. பிரச்சனைகளை தீர்க்கிறது, அப்புறம் விளைவுகளை முன்கூட்டியே கணிக்கிறது, அதாவது இப்படி நடந்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து வரும் அப்படின்றத முன்கூட்டியே கணிக்கிறது, பிரச்சனைகளுக்கான ரீசன்ஸை வந்து கண்டறிகிறது, இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் அவங்களால பண்ண முடியும். அண்ட் கோட்பாடு விதிகள் குறித்து சிந்தித்தறியும் பருவம் இது. அண்ட் இந்த குமர பருவம் அப்படின்றது ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம்னு சொல்லப்படுது.
அண்ட் வயது வந்து ஒரு பருவம் அப்படின்றது 17-45 வரைக்கும் உள்ள பருவம். ஸோ இளம் வயது சிந்தனை, காதல் வாழ்க்கை, திருமண பந்தம், புதிய உறவுகள், இது மாதிரியான புதுவித சூழலில் உள்ள பருவம் தான் இந்த வயது வந்த ஒரு பருவம். நம்மளோட உடல், உறைவிடம், ஒட்டுமொத்த வாழ்க்கை குறித்த எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து ஏற்படும். மனசோர்வு, உடல் சோர்வு சந்திக்கக்கூடிய ஒரு பருவம். வாழ்க்கையை பற்றின சிந்தனை, எதிர்காலம் குறித்த பயம், வருமானம் குறித்த சிந்தனை, தன்னைத்தானே கணிந்து கொள்ளுதல், துக்கமாக இருத்தல், குற்ற உணர்வு கொள்ளுதல், இதெல்லாம் இந்த இந்த ஸ்டேஜஸில் உள்ளவங்களோட ஆக்டிவிட்டீஸ். அண்ட் தளர்வு பருவம் அப்படின்னா உடல் ரீதியான மாற்றங்கள் நடைபெறக்கூடிய பருவம். உடலில் வந்து உடல் திறன் வந்து குறையும் பருவம் இது. வலிமை குறைஞ்சு போயிடும். உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அது, தட் இஸ் தலைவலி, எரிச்சல், மயக்கம், உடல் வீக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். உடல் தோற்றப்பொழிவு குறைகிறதுனால தன்னம்பிக்கை வந்து குறைஞ்சிரும். அறிவு சார்ந்த வளர்ச்சியில் திட அறிவின் காரணமாக அவர்கள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் அறிவை பயன்படுத்த முடியும். புதிய வாழ்க்கைக்கு தயாராக உள்ளவர்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு புதுவித லைஃப்க்கு என்ட்ரி ஆகிறவங்க. அண்ட் முதிர் வயது அப்படின்றது 65 மேலே இருக்கிறவங்க. ஸோ வேலை முடிவின் காரணமாக, அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டனால அவங்களுக்கு வந்து அதிக கவலை உள்ள ஒரு ஸ்டேஜு. சுயமரியாதை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். உடல் ரீதியாக ரொம்ப வந்து வலிமை இழந்துருவாங்க. வயது முதிர்வின் காரணமாக அவங்களால உடல் உணர்வுகள் வந்து மந்தமடைய ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜஸில். அண்ட் அறிவாற்றல், நினைவாற்றல், நுண்ணறியக்கூடிய திறன், இது எல்லாமே குறைஞ்சிட்டு வந்துடும். மனித வாழ்க்கையோட முடிவில் இருக்கக்கூடிய தருணம், அதாவது இறப்பப்படுதுன்னா பயம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை பத்தின சிந்தனைகள் கொண்டவர்களா இருப்பாங்க இந்த முதிர் வயதுல உள்ளவங்க. அண்ட் மரபு சூழ்நிலைக்குள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போறோம். மரபுன்றது இயற்கையானது, நம்மளோடவே பிறந்தது. சூழ்நிலை அப்படின்றது வெளியிலேருந்து நம்ம பெறக்கூடியது. இது உடலியல் பண்புகளை சார்ந்தது, சூழ்நிலை உளவியல் பண்புகளை சார்ந்தது. கருவுற்ற நாள்லேருந்தே நமக்கு மரபு தீர்மானிக்கப்படுது. பிறப்பிற்கு பின்னால் தான் சூழ்நிலை அப்படிங்கிறது, நம்ம எங்கே இருக்கோமோ அதை பொறுத்தான் அது நிர்ணயிக்கப்படுது. இது மரபோட பங்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. சூழ்நிலையோட பங்கு தான் வந்து நம்ம பிறந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம இறக்குற வரைக்கும் சூழ்நிலை பங்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தை பெற்றோர் இடையே உடல் மனக்கட்டமைப்புகள் ஒற்றுமையாக இருக்குது மரபை பொறுத்தவரை. சூழ்நிலையெல்லாம் அப்படி கிடையாது. பெற்றோர்களும் குழந்தைகளும் வந்து வேற வேறையாக தான் வந்து இருப்பாங்க. சூழ்நிலையில் மரபு வந்து கண்டிப்பாக மாற்றி அமைக்கவே முடியாது. சூழ்நிலையை வந்து நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூனிட் 2ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ், இல்லைனா நான் எதுவும் விட்டுருந்தேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட் ஏரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.